ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப் சேனல். இன்றைக்கி நாம் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இது வந்து வெஜ் சூப் தான். இது பேர் வந்து முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலை பிரதேசத்தில் பாறையிலெல்லாம் விளையும். நீங்கள் மலை பிரதேசத்தில் தான் இது வாங்க முடியும். இது வந்து நான் ஏற்காடு போனப்போ நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிதான்னு பாருங்கள். சில கடையில் விற்கிது. இதை வந்து சில நேரத்தில் பதப்படுத்தி கூட விற்கிறாங்க. நீங்கள் இந்த கிழங்கை நீங்கள் வந்து எங்கேயாவது டூர் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு மேலே தாங்கும். வீட்டில் வெளியவே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து இது ஒரு மாதம் தாங்கும் தான் எங்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இது இந்த காலில் இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா முடி முடியாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆட்டுக்கால் மாதிரி இருக்குது, அதனால தான் இதை வந்து ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. நான் கேட்டப்போ அவங்க வந்து மூட்டு வலிக்கு, சுகருக்கு, எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. இதை நான் அவங்கக்கிட்டே கேட்டேன், இது எப்படி சூப் வைக்கணும்னு அப்படி கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம எப்பயும் சூப் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம், புளி மட்டும் இதில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூப் வைக்கிறதுக்கு இப்போ நம்ம இதில் இருக்கிற தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இந்த தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்ம இதை சீவி எடுத்துப்போம். சீவி எடுக்கும் போது இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த மாதிரி வெள்ளை கலர், நம்மளுக்கு வந்து இஞ்சி மாதிரி இதுதான் இருக்கும். இஞ்சி தட்டி போடுற மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து லைட்டாக நம்ம வந்து சீவி லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியோ இல்லை கையில் தட்டியோ அந்த தட்டுறதை தட்டியோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வாங்க, இப்போ தோல் சீவி நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சீவல் வச்சு கூட நீங்கள் சீவிக்கலாம். தோல் எடுக்கிற சீவல் வச்சு கூட பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வாட்டுக்கால் கிழங்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். வதக்கிக்கலாம் கொஞ்சம். லைட்டாக வெங்காயம் வதக்கினதும் தக்காளி சேர்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் கூட சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிட்ஜு, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கணும்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே. இப்போ அந்த கிழங்கை நான் வந்து இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரி அதுக்கு ஈஸியாக எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கும். ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டாலே போதும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட கட் பண்ணி போடலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி போட்டு வேணாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு பீஸ் கிழங்குக்கு ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கலான்னாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் காணும் கம்மியாக ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டுருவேன். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மிளகாய் தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி நம்ம மூணு விசில் விட்டுக்கலாம். ஆவி வரட்டும், விசில் போட்டுக்கலாம்.
நம்ம இப்போ இதை வடிகட்டிக்கலாம். கிளியர் சூப்பாக தான் நம்ம இதை குடிக்கணும், அதனால் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த கிழங்கு கிடச்சா வாங்கி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.